சிகின் 2015 ரிலீஸ் ஆன டர்க்கிஷ் ஃபிலிம் தான் இது. சிகின் 1 and 2 ரெண்டுக்குமே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ரெண்டுமே செப்பரேட் ஸ்டோரி தான். நீங்க சிகின் 1 பாக்கலன்னா நான் அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிகின் 2 இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கல்லறையை காட்டுறாங்க. அந்த கல்லறை எதுக்கு நமக்கு காட்டுறாங்கன்னா, இந்த படத்துல வர கிரேவியார்ட் சீன் ஃபுல்லாமே அந்த கல்லறையில தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லறையில ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி இருக்குது. அது என்னன்னா, அந்த கல்லறைக்கு பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அவளை இந்த கல்லறையில தான் கொண்டு வந்து புதைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா இருந்த அந்த குழந்தைய இறந்து போச்சு. அந்த குழந்தைய இவங்க அம்மாவோட கல்லறைக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி புதைச்சு வைக்கிறாங்க. அவங்க வழக்கப்படி ஒவ்வொரு ஃப்ரைடேவும் அவங்க அந்த கல்லறையை போய் பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்காக அந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவங்க தள்ளி தள்ளி புதைச்சு வச்சிருந்த அந்த தாயோட கல்லறையும் அந்த குழந்தையோட கல்லறையும் பக்கத்துல இருக்குது. அத அவங்க பழையபடி சரி பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்த டைம் அவங்க திரும்ப வந்து பாக்குறாங்க, அப்பாவும் தாயோட கல்லறையும் அந்த குழந்தையோட கல்லறையும் பக்கத்துல பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் அந்த கல்லறையில நடக்குது. அந்த இடத்தையும் நிறைய பேர் வந்து பாத்துட்டு போறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட இந்த படத்தோட டைரக்டர் அவரோட படத்துக்கு இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும்னு இந்த இடத்தை சூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. நான் இப்போ இந்த கல்லறையை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையாவே நடந்த ஒரு சம்பவங்கள் தான். உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா இசேஸ் குமார் சிமெட்ரி அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வரும். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒருத்தர் ஒரு பாத்திரத்துல ஆசிட் ஊத்திட்டு அவர் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு லேடி கத்துற சவுண்ட் கேக்குது. திரும்ப வீட்டை விட்டு வெளியில வராரு. இன்னொரு பாத்திரத்துல ஆசிட ஊத்தி அதை அவரு குடிச்சு இறந்து போயிடுறாரு. இப்போ ஒரு வில்லேஜ் கட்டுறாங்க. அந்த வில்லேஜ்ல ஒரு குழந்தையோட அவங்க அம்மா விளையாடிட்டு இருக்காங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளோட நேம் இக்ரான். இவளோட ஹஸ்பண்ட் ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை செய்யறான். அவனோட நேம் ஆட்னன். அன்னைக்கு இவங்களோட குழந்தைக்கு முதல் பிறந்த நாள். அதுக்காக கேக் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆட்னனும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரான். இக்ரான் அவளோட குழந்தை பீரோல அவளோட ரூம்ல விளையாடுறதுக்காக விட்டுட்டு அவ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற பீரோ ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து பீரோல் மேல விழுந்து பீரோல் இறந்து போயிடறான். இப்போ 3 months கழிச்சு காட்டுறாங்க. இக்ரானும் ஆட்னனும் பீரோலோட கல்லறையில உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இக்ரான் வீட்டுல அந்த பீரோல் இருந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆட்னனங்க வந்து அந்த குறைய தொடச்ச எல்லாம் சரியா போயிருமா, பீரோல் சாகிறதுக்கு நீ தான் காரணம், அவன நீ ஒழுங்கா கேர் எடுத்து பார்த்தா நேரம் அவன் நம்ம கூட இருந்திருப்பான், நீ எல்லாம் ஒரு தாயே கிடையாதுன்னு அவளை திட்டிட்டு போறான். இந்த சீன்ல ரெண்டு உருவங்கள் அவங்கள கிராஸ் பண்ணி போகுது. ஆட்னன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அங்க அவனால வேலையில ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பீரோல் அவன் கொஞ்சம் வீடியோ அவனோட மொபைல்ல இருக்குதா, அதை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இக்ரான் பீரோல நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அப்ப ஆட்னன் கதவை தட்டுறான். அவளும் போய் ஓபன் பண்றா. பீரோல் இறந்ததுக்கு அப்புறம் ஆட்னன் இக்ரான் கிட்ட சரியா பேசுறது இல்ல. பட் இப்ப ஆட்னன் இக்ரான் கிட்ட நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசுறான். வர வழியில தன்னோட தம்பிய பார்த்ததாகவும் அவர்கிட்ட பேசினதாகவும் அவரோட பேர் பீரோல தன்னோட பையனுக்கு வச்சிருக்கதாகவும் அவர்கிட்ட சொன்னதான் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டதாகவும் இக்ரான் கிட்ட சொல்றாரு. இக்ரானுக்கு இதை கேட்டது ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. அதுக்கப்புறம் என்னோட பிரதர் நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காருன்னு சொல்றான். சொல்லிட்டு பீரோல் எங்க உள்ள விளையாடிட்டு இருக்கிறானான்னு கேக்குறான். அப்போ வெளியில கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஆட்னன் அது யாருன்னு போய் பாருன்னு சொல்றாரு. அப்போ அவ போய் டோர் ஓபன் பண்ணி பாக்குறா. வெளியில ஆட்னன் நிக்கிறாரு. இக்ரானுக்கு ஷாக் ஆகுது. அப்போ இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தது யாருன்னு பாக்குறான். அங்க யாருமே இல்ல. ஆட்னன் கதவு திறக்கிறதுக்கு வெளி நேரமான இக்ரான் கிட்ட கத்திட்டு போறான். இக்ரானுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அடுத்த நாள் இது எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. அப்போ அடானோட தம்பி எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போதே இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போய் 15 வருஷம் ஆகுது. அவரோட தம்பியோட பேரு தான் பீரோல் அவரோட குழந்தைக்கும் வச்சாரு. ஆனா அவர் நேத்து நைட் அவரோட தம்பிய பத்தி என்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு இல்யூஷன் வந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இக்ரானோட ஃப்ரெண்ட் இது எல்லாமே தப்பா இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரீஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க, வா நம்ம அவரை போய் மீட் பண்ணி இதெல்லாம் சொல்லலாம்னு சொல்றா. இது இக்ரானுக்கு காண்டாகுது. நானே என்னோட குழந்தை இருந்த துக்கத்துல இருக்கிறேன், நீ என்னடா சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்போ நமக்கு வேற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ரெண்டு லேடிஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா இக்ரானோட அம்மாவும் இக்ரானோட பாட்டியும். இப்போ இக்ரான் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறா. ரோட்ல அவ வீட்டுல இருந்த அதே பீரோல் இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி ரெண்டு அமானுஷ்யமான உருவங்கள் நிக்குது. அதை பார்த்து இக்ரான் பயந்து அவளோட வீட்டுக்கு ஓடி போயிடுறா. அன்னைக்கு நைட் இக்ரான் அவளோட வீட்டுல படு தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ரொம்ப பயங்கரமான இல்யூஷன்ஸ் எல்லாம் தெரியுது. அவளோட பாட்டி யாரோ ஒரு லேடி வயிற்றுல இருந்து குழந்தைய அறுத்து எடுக்கிறாங்க. அந்த லேடி இக்ரானை பார்த்து அது என்னோட குழந்தை என்கிட்ட கொடுத்துருன்னு கேக்குறாங்க. இப்போ இக்ரான் பயந்து அலறி அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறா. இக்ரானோட சத்தம் கேட்டு ஆட்னன் அவன் ரூம்க்கு வந்து பாத்துட்டு அவ கனவு கண்டிருப்பான்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில இக்ரான் பீரோலோட துணி எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டுட்டு அவளோட ஹஸ்பண்ட் ஆட்னன் கிட்ட பேசுறதுக்காக போறா. ஆட்னன் அவகிட்ட பேச மாட்டேங்கிறான். சோ அந்த இடத்த விட்டு கவலையோட எந்திரிச்சு வரா. இக்ரான் பீரோலோட கல்லறைக்கு போய் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்பவும் அவளுக்கு அங்க ஒரு 3 அமானுஷ்ய உருவங்கள் தெரியுது. அந்த அமானுஷ்ய உருவங்கள் இக்ரான் கிட்ட அது என்னோட குழந்தை, என்கிட்ட குடு என்கிட்ட குடுன்னு கேக்குது. இக்ரான் அதை பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறா.
இக்ரான் வீட்டுக்கு போய் பாக்குறா, துவச்சு போட்டிருந்த பிரால்லோட துணி எதையுமே காணோம். வீட்டுக்குள்ள போய் பிரால்லோட திங்ஸ் இருக்கிற ஒரு பெட்டியை திறந்து பாக்குறா, அது ஃபுல்லாமே ரத்தமா இருக்குது. அதுல பிரால்லோட போட்டோ இருக்குது. அந்த போட்டோவை எடுத்து பாத்துட்டு இருக்கா. அப்போ அதுல திடீர்னு ஒரு பொம்மை மிதக்குது. அதை பார்த்து பயந்து வெளியில ஓடி வரா. வெளியில வந்து பார்த்தா அவ துவச்சு காய போட்டிருந்த துணி எல்லாமே அங்கதான் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து பயந்த இக்ரான் அடுத்த நாள் அவ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஒரு பிரீஸ்ட போய் மீட் பண்றாங்க. அந்த பிரீஸ்ட் இக்ரானா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு சின்ன பையன் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கான். அவர் இக்ரான் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து இதுல உன்னோட பேரை மூணு வாட்டி எழுதி கொடுன்னு கேக்குறாரு. அவளும் எழுதி கொடுக்குறா. பக்கத்திலேயே இக்ரானோட பிளட் டிராப்ஸை விட்டு அதை ஒரு கிளாஸ்ல போட்டு அதுல ஹோலி வாட்டரை ஊத்தி அவர் ப்ரே பண்றாரு. ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்ல இருக்கிற வாட்டரை அந்த சின்ன பையனை குடிக்க சொல்றாரு. அந்த பிரீஸ்ட் இக்ரான் கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட் உன்னை பத்தி என்கிட்ட சொன்னா உனக்கு எப்பத்துல இருந்து இந்த மாதிரி அமானுஷ்ய உருவங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதுன்னு கேக்குறாரு. இக்ரான், எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே தெரியும், ஆனா இப்ப எனக்கு அது ரொம்ப அதிகமா தெரியுதுன்னு சொல்றாரு. இது எல்லாமே ரொம்ப ஆபத்தான விஷயம், ஆனா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு அந்த பிரீஸ்ட் அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. சொல்லிட்டு அவகிட்ட ஒரு கதை சொல்றாரு. இஸ்லாமிக்ல சுமியி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்திருக்கா. அவ அல்லாஹ் மேல தீவிர பக்தி உடையவ. அவளை எபூசிலி அப்படிங்கிற ஒருத்தன் அடைச்சு வச்சு நீ அல்லாஹ் வணங்குறத விடணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கான். உனக்கு அல்லாஹ் மேல பக்தி இல்ல, முகமது மேல ஈர்ப்பு இருக்குது, அதனாலதான் இப்படி இருக்கிறன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட சுமியி அவனோட முகத்துல துப்பிடுறா. அதுக்கு அவன் அவளை அடிச்சு கொலை பண்ணிடுறான். இது மூலமா சுமியோட பக்தி வெளிப்பட்டு இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. இந்த கதை மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அது நம்ம கிட்ட இருக்கிற உண்மையை வெளிப்படுத்துறதுக்காக நடந்ததாதான் இருக்கும்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அங்க உட்கார்ந்திருந்த அந்த சின்ன பையன் ஏஞ்சி வந்து அவர்கிட்ட உட்கார்றான். அவன் இந்த தண்ணியில அவனோட முகத்தை பாக்குறான். அப்ப அவங்க கிட்ட ஒரு ஜின் வந்து பேசுது. அவங்களுக்கு அதுல சூனியம் வைக்கிற மாதிரி உள்ள இல்யூஷன்ஸ் எல்லாமே தெரியுது. அந்த பையன் அன்னோன் லாங்குவேஜ்ல என்னென்னலாம் சொல்றான். சொல்லிட்டு டயர்ட் ஆகிடுறான். அந்த பிரீஸ்ட் அந்த பையனை அந்த ரூமை விட்டு வெளியில கூட்டு போயிடுறாரு. அந்த பிரீஸ்ட் இக்ரான் கிட்ட உன்னோட பையன் அல்லாஹ் கிட்ட ஹெவன்ல பத்திரமா இருக்கான்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்களை பத்தி விசாரிக்கிறாரு. இக்ரான், எங்க அம்மா கூட பிறந்தவங்க இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா கூட பிறந்தவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட நிலத்துக்காக சண்டை போட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்றா. பிரீஸ்ட் இக்ரானோட அப்பாவை பத்தி கேக்குறாரு. இக்ரான், எங்க அப்பா சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாருன்னு சொல்றா. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் ஆசிடை குடிச்சிட்டு இறந்து போனாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர் தான் இக்ரானோட அப்பா. அந்த பிரீஸ்ட் உன் மேல 41 ஸ்டிச் அப்படிங்கிற ஒரு சூனியம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அதை எடுக்கிறதும் கஷ்டம், வைக்கிறதும் கஷ்டம். அதை 41 காரணத்துக்காக வைப்பாங்க. அதுல எந்த காரணத்துக்காக வச்சாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும்னு சொல்றாரு. இந்த சூனியத்தை ஒன்னு உன்னோட அப்பா கூட பிறந்தவங்க வச்சிருக்கணும், அப்படி இல்லைனா உன்னோட அம்மா கூட பிறந்தவங்க வச்சிருக்கணும். அவங்க எதுக்காக வச்சாங்க, யார் வச்சாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்மளால எடுக்க முடியும்னு சொல்றாரு. அதனால உனக்கு கடவுள் துணையா இருப்பாரு, இதை யாரு வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்னு போய் கண்டுபிடின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்த சீன்ல இக்ரான் அவளோட வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பா அவளோட பாட்டியோட நாக்க அவங்க அம்மா பிடிச்சு வச்சு தக்கிற மாதிரி அவளுக்கு இல்யூஷன்ல தெரியுது. சோ அதை பார்த்து பயந்து போய் அவங்க அம்மாக்கும் பாட்டிக்கும் என்ன ஆச்சோன்னு தெரியலன்னு அவங்கள பாக்குறதுக்காக ஊருக்கு கிளம்பி போறா. இக்ரான் ஊருக்கு போய் அவங்க அம்மாவையும் பாட்டியும் பாக்குறா. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பாவோட தங்கச்சியை பத்தி கேக்குறா. அவங்க அம்மா அவங்க அப்பாவோட தங்கச்சிக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இப்ப இக்ரான் அவங்க அம்மா கிட்ட அவங்களோட இறந்து போன தங்கச்ச பத்தி விசாரிக்கிறா. அப்ப அவங்க அம்மா அழுறாங்க. இந்த சீன்ல அவங்க வீட்டுல அமானுஷ்ய சக்தி இருக்கிறத காட்டுறாங்க. இக்ரானோட அம்மா அவங்களோட தங்கச்சோட ஹஸ்பண்ட் ஒரு போதைக்கு அடிமையானவன். அவன் சூதாட்டத்துல அவன் கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையுமே இழந்துட்டான். அவனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க, அதான் அவனால பாத்துக்கிட முடியலன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவன் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அவனோட ஒய்ஃபையும் கொண்டுட்டு அவனும் இறந்து போயிட்ட சொல்லி அழுறாங்க. இக்ரான் அவங்கள சமாதானப்படுத்துறா. இக்ரான் அவளோட அம்மா வீட்டுக்கு வந்ததை சொல்றதுக்காக ஆட்மினுக்கு கால் பண்றா. பட் அவன் அதை அட்டன் பண்ணல. அன்னைக்கு நைட் இக்ரான் நடந்த எல்லாத்தையும் அவங்க பாட்டி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்து ரூம்ல இருந்தா அவங்க அம்மாவும் அதை கேட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. இக்ரானோட அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பில்லோல பிளட் சைடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இல்யூஷன் தெரியுது. அண்ட் அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு உருவம் நிக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. பயந்து போய் பாக்குறாங்க. பட் அங்க யாருமே இல்ல, அது கனவுன்னு நினைச்சு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆட்னனை காட்டுறாங்க. ஆட்னன் அவன் கூட வேலை பாக்குறவனோட குழந்தையை கொஞ்சிட்டு இருக்கிறான். அந்த குழந்தைய பார்த்த உடனே ஆட்னனுக்கு பிரோல் நேவம் வந்துருச்சு. சோ அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சிட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகுறான். குழந்தை கிட்ட என்ன அப்பா சொல்லு அப்பான்னு சொல்லுன்னு கேக்குறான். அப்ப அவன் கூட வேலை செய்யறவன் உள்ள வந்துடுறான். அவன் அந்த குழந்தைய அவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறான். இதை நினைச்சு ஃபீல் பண்ணி ஆட்னன் அந்த ஆபீஸ விட்டு வெளியில வந்துடுறான். இதுக்கிடையில இக்ரான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள்கிட்ட அவங்க சித்திய பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா. ஃபீலிங் ஓவரான ஆட்னன் அவனோட வீட்டுக்கு போய் ஒரு கன் எடுத்துட்டு வந்து அவனோட பையனோட கல்லறையில உட்காந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பைரோலோட வீடியோவை பார்த்துட்டு அந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்தும் போயிடுறான். இப்ப அவனுக்கு இக்ரான் கால் பண்றா, அவன் அட்டன் பண்ணல, அவளுக்கு நடந்த எதுவுமே தெரியாது. இக்ரான் அவங்க அப்பாவோட தங்கச்சி பத்தி எவ்வளவோ விசாரிச்சு பாக்குறா. பட் ஒருத்தருக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. அதனால அவங்க சித்தி அதாவது அவங்க அம்மாவோட தங்கச்ச பத்தி விசாரிக்கலான்னு ஒரு லேடி கிட்ட கேக்குறா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இப்போ உயிரோடு இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கொண்டுட்டு அவரே இறந்து போயிட்டாரு. அவங்களோட வீடு மட்டும் தான் இருக்கு, அந்த வீட்டுக்கு நீங்க போயிடாதீங்க. அந்த வீடு ஒரு சபிக்கப்பட்ட வீடு, அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குது. அந்த பேயினாலதான் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க எல்லாருமே கொன்னாருன்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் நிறைய மந்திரவாதிகளும் அந்த வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களாலே அந்த வீட்டுக்கு போக முடியல. அதனால நீங்களும் அந்த வீட்டுக்கு போயிடாதீங்கன்னு சொல்றா. இக்ரான் அந்த லேடி கிட்ட அந்த வீடு எங்க இருக்குன்னு கேக்குறா. அந்த லேடியும் அவங்களுக்கு அந்த வீடு சொல்றா. இக்ரான் அந்த வீட்டுக்குள்ள போறா. இக்ரான் அந்த வீட்டுக்குள்ள போனதும் அங்க அம்மா அம்மான்னு ரெண்டு சின்ன குழந்தைங்க கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அங்க அந்த இறந்து போன அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் இருக்குது. இக்ரான் அங்க இருக்கிற பெட்ல பாக்குறா, அங்க ஏதோ நெளிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போர்வையை எடுத்துட்டு பாக்கும்போது அதுக்குள்ள ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை தான் பைரோலோட திங்ஸ் இருந்த பெட்டிக்குள்ள மிதந்த பொம்மை. அந்த பொம்மையை அவ கையில எடுத்துக்கிறா. அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களோட ஆவியும் இவ கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்து இவ பயந்து அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துடுறா. அன்னைக்கு நைட் இக்ரான் அந்த பொம்மையை அவங்க அம்மா வீட்டுல வச்சு பாத்துட்டு இருக்கா. அப்போ அந்த ரூம்குள்ள அவங்க அம்மா வந்துருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட நான் சித்தியோட போட்டோவை பார்க்கணும், எனக்கு எடுத்து கொடுங்கன்னு கேக்குறான். அவங்க அம்மாவும் எடுத்து கொடுக்குறாங்க. இக்ரான் அந்த வீட்டுல நிறைய போட்டோஸ் பார்த்திருப்பா. அந்த போட்டோஸ்ல இருக்கிறது இவளோட சித்தியான்னு பாக்குறதுக்காக இப்ப அந்த போட்டோவை கேட்டிருக்கா. அதையும் பாக்குறா, அதுல இருக்கிறதுதான் அவங்க சித்தி. அன்னைக்கு நைட் இக்ரானுக்கு அவ கனவுல ரொம்ப மோசமான நினைவுகள்லாம் வருது. அவளோட சித்தியோட முகம் எல்லாமே தெரியுது. சோ பதறி போய் எந்திரிக்கிறா. அவங்க அம்மா வேற ஒன்னும் இல்ல, இது உனக்கு கனவுதான் சொல்லி நீ படுத்துக்கோ, நான் பிரேயர் பண்ண போறேன்னு அந்த இடத்த விட்டு எழுந்து போறாங்க. இக்ரானோட அம்மா அவங்க பாட்டிக்கு பெட்ஷீட் எடுத்து கொடுக்கறதுக்காக அவங்க ரூம்குள்ள போறாங்க. அப்போ அங்க இருக்கிற கபோர்டுக்குள்ள இருந்து, என் குழந்தைய எங்க, நீ அதை என்கிட்ட இருந்து திருடிட்ட, அது என்னோட குழந்தை, என் கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவங்க பயந்து போய் அந்த கபோர்டை போய் திறந்து பாக்குறாங்க. உள்ள அவங்களோட தங்கச்சோட குடும்பம் எல்லாமே ஆவியா உட்கார்ந்துருக்கு. அவங்க அதை பார்த்து பதறி கத்துறாங்க. அவங்க சவுண்டு கேட்டு இக்ரான் ரூம்குள்ள வர என்னாச்சுன்னு கேக்குறா. அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. இக்ரான் அடுத்த நாள் காலையில ஊருக்கு கிளம்பி வந்துருதா. அவளோட ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு போறா, பட் அவன் அங்க இல்ல. அவன் வீட்டுல இருப்பான் நினைச்சு வீட்டுக்கு போய் பாக்குறா. பட் வீட்டுல யார் இருக்காங்கன்னா, இக்ரானோட சித்தியோட ஆவி இருக்குது. அது பிரோலோட கல்லறை மேல உட்காந்துக்கிட்டு, எனக்கும் ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட நெருங்கி போது இக்ரான் அதை பார்த்து பயந்து வெளியில ஓடிடுறா. இக்ரான் அந்த பொம்மையை எடுத்துட்டு நேரா பிரீஸ்ட் கிட்ட போய் கொடுக்கறா. அவர் அதை திறந்து பாக்குறாரு. உள்ள ஒரு சீட் இருக்குது, அதை படிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுலதான் 41 ஸ்டிச்சஸ் பண்ணிருக்காங்க. இதை பண்ணது உங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க தான். அவங்க உங்க குடும்பமே அழியணுங்கிறதுக்காக இதை பண்ணிருக்காங்க. இது அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் பாதிக்கும், அதனாலதான் உன்னோட குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றாரு. இது அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால இதை எடுக்க முடியும். அத சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த பத்தி உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னியான்னு கேக்குறாரு. இக்ரான், இல்ல நான் இதை எங்க அம்மா கிட்ட இருந்து சொல்லல. அவங்க இன்னும் அவங்க தங்கச்சி இறந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சொன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. இதை அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும், அதனால நீ அவங்களை இங்க கூட்டிட்டு வா, நான் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அந்த பிரீஸ்ட் உங்க கிட்ட சொல்றாரு. இக்ரான் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாக்குறதுக்காக கிளம்புறா. இக்ரானோட அம்மா அவங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள ஒரு ஈ கிராஸ் பண்ணி போது. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ரொம்ப மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. அவங்களோட வாய் கண்ணு எல்லாம் ரொம்ப கருப்பாயிருது. இக்ரானோட பாட்டி அதை பார்த்து பயந்து அந்த ரூமை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து அங்க இருக்கிற ஜபமாலை எடுத்து கையில வச்சுட்டு பயந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இக்ரான் வீட்டுக்குள்ள என்டர் ஆகி அவங்க பாட்டி கிட்ட, பாட்டி அம்மாவை எங்கன்னு கேக்குறா. இவ்வளவு நாள் பேசாமே இருந்த இக்ரானோட பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. இக்ரான் ரொம்ப ஷாக் ஆகுறா. அவங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிஸ்மிங்கிறது இக்ரான் அம்மாவோட பேரு. அவங்களோட தங்கச்சி தான் செஹ்ரா. அவங்க தான் இறந்து போனது. நிஸ்மிக்கு செஹ்ராவை சுத்தமா பிடிக்காது. அவளோட தங்கச்சியோட ரெண்டு பொண்ணே அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் டர்க்கில ரோஸ் சீசன்ல பிறந்ததுனால குல்பகார் குல்சகின் பேர் வைக்கிறாங்க. ரெண்டு குழந்தை இருந்தாலும் சேராவோட ஹஸ்பண்ட் ரம்சான் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். இதை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்ட நேஸ்மி, அவங்க அத்தை, அதாவது அவங்க ஹஸ்பண்டோட அம்மா தான் இந்த பாட்டி, அவங்க தான் நேஸ்மிக்கு அத்தை. அவங்க கிட்ட சொல்லி இவங்க மேல சூனியா வைக்க சொல்றா. அது எப்படின்னா, நேஸ்மியோட அத்தை 25 முன்னாடி ஒரு பெரிய சூனியக்காரியா இருந்திருக்காங்க. நேஸ்மி அவ தங்கச்சி கிட்ட, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்காக எங்க அத்தை ஒரு சூனியா வச்சு குடுக்கறாங்கன்னு சொல்லி அவளை தந்திரமா இங்க கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட, இது உனக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்காக வைக்க போற சூனியன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் அழியறதுக்கான ஒரு சூனியத்தை செஞ்சிடறாங்க. அந்த பொம்மைய அவங்க கிட்ட கொடுத்து இதை உன் பில்லோக்கு கீழே வச்சு தூங்கணும்னு கொடுத்துடுறாங்க. அவங்களும் சொன்னபடியே செய்யறாங்க. இவங்க வச்ச சூனியம் ரொம்ப சீக்கிரமாவே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரம்சான் மேல அந்த சூனியம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அவனோட குழந்தைங்களை அவனே வெட்டி கொலை பண்ணிடுறான். ரம்சான் அவனோட ஒய்ஃப் சேராவை கொள்றதுக்காக அந்த ரூம் குள்ள போறான். அங்க அவ பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. பிரேயர் ஏஞ்சல் அவளை ப்ரொடக்ட் பண்றதுனால இவனால அவளை கொலை பண்ண முடியல. சோ அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்து அவனை அவனே கொளுத்திட்டு இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் செஹ்ரா நேஸ்மியோட வீட்டுக்கு வர. செஹ்ரா பிரெக்னண்டா இருந்திருக்கா, அவளுக்கு 7.5 இப்ப அவளுக்கு குழந்தை பிறந்துருது. தனக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நேஸ்மி செஹ்ராவை கொண்டுட்டு அந்த குழந்தைய அவகிட்ட எடுத்துக்கிறா. இக்ரான் நேஸ்மியோட பொண்ணு இல்ல, செஹ்ராவோட பொண்ணு. அவளோட அப்பா தான் ரம்சான். அவளோட ரெண்டு தங்கச்சிங்க தான் இறந்து போனவங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இக்ரான் அந்த பாட்டியை அடிச்சுட்டு நேஸ்மியை பாக்குறதுக்காக கோவத்தோட ரூம்குள்ள போறா. ரூம்குள்ள போய் பார்த்தா நேஸ்மி அங்க மர்மமான முறையில இறந்து கிடக்குதா. அதை பார்த்து பயந்த இக்ரான் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறா. அந்த பாட்டி இப்பவும் பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் ஆசிட் எடுத்துட்டு உள்ள போறலையா, அவர் இந்த பாட்டியோட பையன் தான். அவர் இந்த பாட்டி கிட்ட என்ன சொல்றாருன்னா, தனக்கு குழந்தை இருக்க யாருமே இன்னொருத்தவங்களோட குழந்தைய அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆசிட் அந்த பாட்டி மூஞ்சில ஊத்திடுறாரு. ஊத்திட்டு அவரும் வெளியில வந்து அந்த ஆசிட குடிச்சு இறந்து போயிடுறாரு.
இப்போ அந்த பாட்டி அவங்க பையன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள ஒரு இ-கிராஸ் பண்ணி போகுது. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பாட்டியும் இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். இக்ரான் அவளோட வீட்டுக்கு போறா. அங்க அவளோட இறந்து போன ஹஸ்பண்டோட ஆவி உட்கார்ந்துருக்கு. அவளுக்கு அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயமே தெரியாது. அண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவளோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இது ஒரு உண்மையான சம்பவங்கிற விஷயத்த சொல்றாங்க. தன்னோட கணவனையும் குழந்தையும் இழந்த பெண் ஒரு பிரீஸ்ட் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொல்றா. அவர் இந்த சூனியத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த படத்துல நிறைய பேர் கொஞ்சம் டவுட் இருக்கும். அந்த டவுட்ல நான் இப்போ ஒன்று ரெண்டு கிளியர் பண்றேன். அவங்க வச்ச சூனியம் இக்ரானை மட்டும் கொல்லல, பட் அவளோட குழந்தையை கொண்டிருக்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நேஸ்மி இந்த சூனியத்தை வச்சது செஹ்ராவோட ஜெனரேஷன் அழியணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதுக்கு செஹ்ரா உயிரோட இருக்கணும். ஸோ அந்த சீன்ல செஹ்ராவும் உயிரோட இருப்பா, அவ பிரெக்னெண்டா இருப்பா. அந்த குழந்தையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நேஸ்மி செஹ்ராவை கொல்லுவா. அண்ட் அதே மாதிரி தான் இதுலயும் செஹ்ராவோட வாரிசு தான் இக்ரான். இக்ரான் உயிரோட இருந்தால் மட்டும்தான் அவளோட அடுத்த ஜெனரேஷன் அழிக்க முடியும். அதனாலதான் அந்த சூனியம் இக்ரான் ஒண்ணுமே செய்யல, பட் அவளோட பையனான ஹீரோல கொன்னுச்சு. நேஸ்மியும் அவளோட அத்தையும் கொண்டது சூனியம் கிடையாது, செஹ்ராவோட ஆவி தான். அவங்கள முதல்லயே கொண்டிருக்கலாம், பட் கடைசி வரைக்கும் வச்சு கடைசியில கொண்டதுக்கு காரணம் என்ன, இந்த விஷயத்தை அவங்க வாய் மூலமாவே இக்ரானுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அண்ட் முதல்லயே கொல்லாம இப்போ வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அவங்க இக்ரானை நல்லா வளர்த்திருப்பாங்க, அதுக்காக தான் விட்டு வச்சிருக்கோம். பட் கடைசி வரைக்கும் அந்த சூனியாவ கூட இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேய் அவளை கொன்னுச்சு. அண்ட் ஆட்னன் செத்து போனது வந்து சூனியத்து மூலமா கிடையாது, அவன் செத்து போனது ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான தேர்ட் பார்ட் வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.